எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு சொன்னா பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. இதே அஜினமோட்டோ அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவதுங்க, அஜினமோட்டோ அப்படிங்கிறது ஆக்சுவலா கம்பெனியோட பேர், உப்போட பேர் கிடையாது. உப்பு வந்து மோனோசோடியம் குளூட்டமேட். இந்த அஜினமோட்டோ அப்படிங்கிறது ஜப்பானிய கம்பெனி எழுதியிருக்காங்க பாருங்க. சின்ஸ் 1909, அதாவது 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களோட மொதல் ப்ராடக்டே இவங்க கண்டுபிடிச்ச இந்த அஜினமோட்டோ தான். 1907 சுசுகி இக்கீடா அப்படிங்கிற இரண்டு பேர் வந்து கோதுமையில இருந்து இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டை தயாரிச்சாங்க. அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கினாங்க. 1909 மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்க உமாமி டேஸ்ட் என்ஹான்சர். ஜப்பானிய உணவு வகைகள்ல அந்த உமாமி அப்படிங்கிற அந்த சுவைக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த உமாமிக்கு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வந்து உணவுகள்ல அதோட சுவையை கூட்டுவதற்காக ஒரிஜினலா தயாரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் உலக போர்ல வந்தபோது கம்பெனியே மொத்தமா அழிஞ்சு போனாலும் திருப்பி கம்பெனி வந்துச்சு. இவங்க வெறும் இந்த சீசனிங் மட்டும் இல்ல, செயற்கையா உருவாக்கக்கூடிய அந்த செயற்கை சர்க்கரையில இருக்கு பாருங்க ஆஸ்பார்டம், நிறைய விஷயங்கள் இவங்க இந்த கம்பெனில இருந்து தயாரிச்சாலும் இந்த இரண்டு விஷயம், அதாவது இந்த அஜினமோட்டோவும் சரி இவங்களோட தயாரிப்பான அஸ்பார்டம் செயற்கை சர்க்கரையும் சரி, இரண்டுமே வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்க கூடியதா ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வந்துச்சு. இது உண்மையா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஜினமோட்டோ பொறுத்த வரைக்கும்ங்க ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்ங்க, அதாவது 2010-2014 இந்த மாதிரி சமயத்துல தான் வந்த ஆராய்ச்சிகள் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, மோனோசோடியம் குளூட்டமேட் இன்டியூஸ் ஆக்சிடேட்டிவ் கிட்னி டேமேஜ் அண்ட் பாசிபிள் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ இருக்கு. இது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குங்க. இதோட ஆராய்ச்சிகளோட லிங்க் கீழே தரேன். நிறைய ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வருது, இந்த அஜினமோட்டோ அப்படிங்கிறது சிறுநீரகம், கல்லீரல், மூளை, தைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த நான்கு உறுப்புகளையும் டேமேஜ் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அந்த ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது எந்த வகையில டேமேஜ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இங்க தெளிவாவே பார்க்கலாங்க. அதாவது மோனோசோடியம் குளூட்டமேட் இங்க எழுதியிருக்கிறது மோனோசோடியம் குளூட்டமேட். இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் வந்து குறிப்பா கிட்னிக்குள்ள என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த ஒரு பிக்சர்ல நம்ம பாக்குறோங்க. அதாவது நம்மளோட சிறுநீரகத்துக்குள்ளார, நேத்துதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்மளோட சிறுநீரகத்துக்குள்ளார பிஹெச் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமிலக்காரத்தன்மை மாறும்போது வரக்கூடிய இந்த ஹைலி ஆல்கலின் யூரின் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதிக காரத்தன்மையுள்ள சிறுநீர் ஆச்சுன்னு வைங்க, பிஹெச் அதிகமாச்சு அப்படின்னு வைங்க, அதுல வந்து கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நேத்து தான் சொன்னேன். சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல மோனோசோடியம் குளூட்டமேட் என்ன பண்ணுதுன்னு, ஆல்கலின் யூரின், அதாவது இந்த உப்பு நம்ம சிறுநீரோட காரத்தன்மையை அதிகப்படுத்தி பிஹெச்சை அதிகப்படுத்துது. இதனால யூரோலித்தியாசிஸ், அதாவது யூரோலித்தியாசிஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்டோன் கற்களை தான் லித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ சிறுநீரகம் சிறுநீரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபுல்லாவே கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை உருவாகுது எம்எஸ்ஜினால். இன்னொரு பக்கம் வாங்க, இன்னொரு ஆரம் என்ன சொல்லுதுன்னா ROS, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கழிவுகள் வந்து அதிகமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கழிவுகள். ஆக்சிஜன் வீடியோ என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆக்சிஜன் மெட்டபாலிஸ் ஆனதுக்கு அப்புறம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து வெளியேற்றணும். ஆனா நிறைய சமயம் இந்த மெட்டபாலிசம், இந்த உடலுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன், இந்த ROS அப்படிங்கிற விஷயம் அதிகமாயிடுதுங்க. இந்த ROS அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடம்ப தாக்க தொடங்கும். இதுதான் வந்து பல விதமான புற்றுநோய்கள் வரைக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தக்கூடியது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ். அந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸோட தன்மையை குறைக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் குறித்து நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கேன், என்னென்ன காய்கறிகள்ல இருக்கு, பழங்கள்ல இருக்கு போன்ற பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை குறைச்சி ROS அதிகப்படுத்தக்கூடியதா இருக்குது மோனோசோடியம் குளூட்டமேட். இதனால என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் உண்டாகுது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது நம்ம உடம்புக்குள்ளார. இது இரண்டும் சேர்ந்து இந்த கற்கள் உருவாகக்கூடிய தன்மை, இங்க ஸ்ட்ரெஸ், இது இரண்டும் சேர்ந்துதான் டியூபுலோ இன்டர்ஸ்டிஷியல் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம், அந்த டியூப்ல நிறைய டியூப் இருக்குன்னு சொல்லலையா, 10 லட்சம் நெஃப்ரான், இங்கெல்லாம் வந்து அந்த டியூபுகளை எல்லாம் டேமேஜ் உண்டாக்கி அந்த திசுக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிற மாதிரி ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற வகையில எல்லாம் கட்டியாகி அதோட ஃபங்க்ஷனே இழந்துகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இதனால ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் உண்டாகுது, அந்த கிட்னியோட அமைப்பே வந்து மாறிக்கிட்டே வருது, சுருங்க ஆரம்பிக்குது, கிட்னி டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மெட்டபாலிக் பாத்வே. இதுதான் வந்து ஒரு இந்த வகையில தான் நடக்குது. இது வந்து மோனோசோடியம் குளூட்டமேட்னால நடக்குது அப்படின்னு எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. கிட்னி மட்டும் கிடையாதுங்க, இப்ப பாருங்க, இப்ப இந்த ரெஃபரன்சஸ்ல இது வந்து கல்லீரல் எப்படி டேமேஜ் ஆகுது
ஹைப்பர் கலோரிக் டயட் அண்ட் மோனோசோடியம் குளூட்டமேட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த ஹெப்பாட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல்ல எப்படி டேமேஜ் பண்ணுது இந்த அப்படிங்கிற ஸ்டடி. அது இல்லாம ஜீனோ டாக்ஸிசிட்டி இன் ராட், மரபணுக்கள்ல வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளை எப்படி அதிகப்படுத்துது இந்த உப்பு, இந்த மாதிரி வரிசையா யூரினரி ட்ராக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் பிரச்சனைகளை தான் உண்டாக்குது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள். ஆனா இப்ப ட்விஸ்டுக்கு வருவோம். இது விக்கிபீடியாவோட பக்கம், இதான் அஜினோமோட்டோ கம்பெனியை நீங்க பாக்குறீங்க. இங்க இந்த ஹெட்குவார்டர்ஸ் டோக்கியோல இருக்கு. 2018 எடுத்த போட்டோ இது. இந்த விக்கிபீடியா ஆர்டிக்கல் படி பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு வருங்க பாருங்க. இவங்க எத்தனை ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராடக்ட், அதுல ஒண்ணுதான் அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோ ஆலிவ் ஆயில் அது இது நிறைய இருக்கு. இப்போ இதே இந்த ஆர்டிக்கல்ல இந்த எம்எஸ்டிக்கு 1996 இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் வருது, ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணினாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி FASEB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி எம்எஸ்டி அப்படிங்கிற உப்புக்கு உண்மையிலேயே பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி உடல்நல கோளாறுகளை உண்டாக்குதான்னு பாக்குறாங்க. அவங்க வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்கன்னா எம்எஸ்டி சேஃப் தான் அப்படிங்கிறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு. அதுக்கப்புறமா அஜினோமோட்டோ இது வந்து ஆஸ்துமா பேஷன்ஸ், சில சைனீஸ் ரெஸ்டாரன்ட் சிண்ட்ரோம் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த FASEB அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எம்எஸ்டி சேஃப் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கால மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சில பேருக்கு இது பிரச்சனைகளை உண்டாக்குதுங்கிறாங்க. திருப்பி ரீடிஃபைன் CRS கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறது தப்பு, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அது எந்த வகையிலையும் பாதிப்புகளை உண்டாக்குறது கிடையாது. எதுக்காக இந்த எம்எஸ்டி அதிகமா யூஸ் பண்ணப்படுதுன்னா இது வந்து ஒரு நல்ல லோ சோடியம் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அதாவது சாதாரண உப்புல இருக்கிறத விட 1/3 உப்பு தான் வந்து எம்எஸ்டில இருக்கு அப்படிங்கறத மாதிரி பயங்கரமா முட்டு கொடுக்கப்படுது எம்எஸ்டிக்கு. ஆக மொத்தம் எம்எஸ்டி அப்படிங்கிற இந்த கம்பெனி, இந்த கம்பெனி வெப்சைட்டா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு ஆராய்ச்சி இல்ல ரெண்டு ஆராய்ச்சி இல்ல 50 மேற்பட்ட ஆராய்ச்சிகள் நான் பார்த்தேன் இதோட சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், அதாவது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த அளவு பிரச்சனையை இந்த உப்பு உண்டாக்குது எம்எஸ்டிங்கிற உப்பு. அதாவது நம்ம எப்பயாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், வெளியே சாப்பிட்றோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துடாது. ஆனா தொடர்ந்து நம்ம ஏன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் தானே சாப்பிட்றோம், வீட்டில் நம்ம வந்து தனியா இந்த உப்பை தனியா யூஸ் பண்றோமா கிடையாது, எம்எஸ்டி அப்படிங்கிற உப்பு வாங்குறோமா கிடையாது, விவரம் தெரிஞ்சவங்க வாங்குறது கிடையாது, விவரம் இல்லாதவங்க வீட்லயும் வாங்கி யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது தப்புங்க, வீட்டுல எல்லாம் தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, எம்எஸ்டி வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற கூற்று பல வகையில பல ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ரீதியா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கறதுனாலயே நம்ம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நம்மளுக்கு இருக்கவே இருக்கு உப்பு அப்படிங்கும் போது நம்ம எம்எஸ்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. தவிர்க்க முடியாம நம்ம வெளியே சாப்பிடும்போது கண்டிப்பா நம்ம எம்எஸ்டி சாப்பிடுவோம், ஆனாலுமே அந்த மாதிரி வெளியே சாப்பிடுறது உங்களுக்கு எப்பயாவது சாப்பிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடாது, பயப்படாதீங்க. ஆனா ரெகுலரா வீட்டுல சாப்பிடுறது, வீட்டு உணவுகள்ல சேர்த்துறது அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்க பாருங்க. எம்எஸ்டி குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான மருத்துவ தகவல்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.